மாதம் செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி பிலவ ஆண்டு வைகாசி 25ஆம் நாள் கிருத்திகை. இன்றைக்கு சிவராத்திரி, அதுவும் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வருகிறது. முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான தினம், அதுவும் கிருத்திகைன்றதுனால முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபம் கொடுத்து ஒரு அர்ச்சனை ஒன்று செய்து வேண்டுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஓரைகளின் நிலவரம் சுக்கிரன் புதன் சந்திரன் குரு. குருவாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த நேரத்தில் முருகரை தரிசியுங்கள். செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 to 9 முருகனை வழிபட்டால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. சூரிய உதயம் 5:52. திதி இன்று பிற்பகல் 1:02 வரை த்ரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது துலாம் ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரக நிலைகளின் நிலவரம் மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், ராகு புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் செவ்வாய், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் தொடர்பான பணிகளை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நண்பர்களின் மூலம் மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். சில வெளிதூர பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். மேஷராசி என்பர்கள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது, நிச்சயமாக வாங்கிவிடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ரிஷபராசி என்பர்களே, எந்த ஒரு காரியத்தையும் புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் செய்து முடிப்பீர்கள். மனதில் இருக்கும் எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 9. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான நாள், சேமிப்புகள் மேம்படும். மிதுனராசி என்பர்களே, வியாபாரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். திறமைக்கேற்ப புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதாவது சில பொது காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். புதிய பொருட்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான விளைச்சலில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்கள். ஆசிரியர்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்தாலும் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீங்கள் நினைத்த இடத்தில் வேலை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொருட்சேர்க்கை ஏற்படும். கடகராசி என்பர்களே, மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். சிறு தொழில் புரிபவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் இருந்து வந்த இழுபறிகள் குறையும்.
வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும், சிந்தனைகள் பெருக்கெடும். சிம்மராசி அன்பர்களே, மனதில் குழப்பங்களும் தனம் தொடர்பான நெருக்கடிகளும் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தொழில் தொடர்பான புதிய முடிவுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாள், சிந்தித்து செயல்படுங்கள். கன்னியா ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். வெளிவட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள், மதிப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கன்னியாராசி அன்பர்கள், என்கிட்ட நிறைய பேர் ஒரே க்வெஸ்சன் கேட்டுட்ருக்காங்க. என்னென்னா, சார் இந்த ராசி கற்கள்லாம் போடலாமா, அதெல்லாம் போட்டால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இந்த ப்ளூ ஷெப்பர், அதுக்கப்புறம் இந்த ராகுக்கு உண்டான கோமேதகம், கேதுக்கு உண்டான வைடூரியம், முருகருக்கு உண்டான பவளம், இது மாதிரிலாம் போட்டால் இந்த கிரகங்கள் ஆதிபத்தியம் பெறுமா, சில பேர் டீஆக்டிவேட் ஆக்டிவேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையான்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் எப்பயுமே இந்த ராசி கற்களை ஊக்குவிக்கிறது கிடையாது. பொதுவாக கிரகங்கள் என்பது உண்மை, ஜோதிடம் என்பது உண்மை, ஆனால் அதை சொல்லுபவர்களுக்கு அந்த ஞானம் இருக்கிறதா என்பதுதான் இப்பொழுது கேள்விக்குறி. உண்மையிலேயே எல்லாருமே எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் 70% தான் சொல்ல முடியும், யாராக இருந்தாலும் சரி. அதுக்கு மேலெல்லாம் துல்லியமாலாம் சொல்ல முடியாது. சொல்கிறதற்கு ஒரு காலத்தில் ஆட்கள் இருந்தார்கள், இப்பொழுது அது கிடையாது. ஆனால் இப்பொழுது இருக்கிற மனிதர்கள் ஜோதிடம் பின்னாலும் இந்த கற்கள் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கற்கள் போட்டுவிட்டால் நன்மைகள் நடந்துவிடும் என்று நினைக்கிறீர்கள். யார் அந்த கல்லை விற்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கல்லால் இறைவனை அடக்கிட முடியுமா? ஒரு கல்லால் ஒரு தேவதையை அடக்கிட முடியுமா? ராகு என்ற கிரகத்தை ஒரு சின்ன கல் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, அப்போது அந்த கல் போட்டவங்களாம் இன்றைக்கி எப்படி இருக்கணும்? மிகப்பெரிய உயரத்தில் இருக்க வேண்டாமா? எல்லாமே பிஸ்னஸ் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த கற்களை போட்டால் இது நடந்து விடுமா அப்படி அல்ல, ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு எந்த கல் பிடிச்சிருக்கோ, எந்த இதுவாக பிடிச்சிருக்கோ அதை எப்படி போட்டுட்டு போங்க. தேவையில்லாமல் இதற்கு செலவழிக்க வேண்டாம் என்பது தான் என்னுடைய கருத்து. உண்மையை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள். ஆதியும் அனாதியுமாக இருக்கிற, அடிமுடி காண முடியாத ஒரு சிவன், அவனை நம்புங்கள். பெருமாளை நம்புங்கள். முஸ்லீம்ஸாக இருந்தால் அல்லாவை நம்புங்கள். கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் இயேசு கிறிஸ்தை நம்புங்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ புதிதாக கொண்டு வந்த விஷயங்களை நம்பாதீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த கற்களால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனிமேல் யாராவது கையில் அந்த கற்கள்லாம் போட்டிருந்தீங்கன்னா அவுத்து போட்டுருங்க, வேஸ்ட். அதை போட்டுக்கிட்டதுனால இன்னும் சில கஷ்டம்தான் நீங்கள் பட்டிருப்பீங்களே தவிர,
நல்லது நடந்திருக்காது. எவன் ஒருவன் இறைவனை முழுமையாக நம்புகிறானோ அவனுக்குத்தான் வெற்றி கோட்டை இறைவன் காண்பிப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பர்களே, மனதில் இருக்கும் பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவும் உயர்வும் ஏற்படும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான முயற்சிகள் சாதகமாக அமையும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்த ஆவணங்களையும் கோப்புகளையும் எடுத்து செல்லுங்கள். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் திடீர்னு பாசம் வரும். அவங்களுக்கு சில இடத்துல மோசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவர்கள் கேரக்டர் அது மாதிரி. இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் திடீர் பாசம், திடீர் பணம், திடீர் வசதி, திடீர் ஏழ்மை, திடீர் பணக்காரத்தன்மை, இதெல்லாம் துலாம் ராசிகளுக்கு உண்டு. அதுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, துலாம் ராசி என்பர்கள் அருணாச்சலேஸ்வரரை பற்றி கொள்ளுங்கள். திருவண்ணாமலை சென்று வாருங்கள். அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் விசேஷம்தான். இருந்தாலும் அந்த சுற்றி வரக்கூடிய அந்த லிங்கத்துக்கு எங்கே ஏதாவது ஒரு 9 லிங்கம் இருக்கு இல்லையா, அதை அப்படி உட்கார்ந்துக்கிட்டு அந்த மலையை ஒரு 3 hours 2 hours வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. அந்த மலை தான் சிவன், சிவன் தான் மலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சார், அந்த மலையை சுற்றி நான் கிரிவலம் வரேன், அதெல்லாம் வந்து உங்கள் விருப்பம். கிரிவலம் வருவதால் நன்மை என்று நீங்கள் நினைத்தால் உடலுக்கு நல்லது. நிஜமாக சிவனை காண வேண்டுமென்றால் அந்த மலையை ஒரு 2 hours உத்து பார்த்துட்டு வாங்க. சிவன் காட்சியை கொடுப்பார், நன்மைகள் நடக்கும். விருச்சிக ராசி என்பர்களே, தனவரவுகள் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் உண்டாகும். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்பே நிறைவேறும். உயரதிகாரிகளின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். விருச்சிக ராசிக்கு ஒரு அமோகமான நாளாக இது அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களையும் சந்தேக உணர்வுகளையும் தவிர்த்து விடுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். வியாபாரம் தொடர்பாக எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த உத்தியோகம் தொடர்பான பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பெரியோர்களின் ஆலோசனைகள் மற்றும் குடும்ப நபர்களிடம் ஒற்றுமை உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறைந்து சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். மகர ராசி என்பர்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தால் நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும். கும்பராசி என்பர்களே, குழந்தைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் முயற்சிக்கேற்ப முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களிடம் பொறுமையுடன் செயல்படுங்கள். எதிர்பார்த்த திடீர் தனவரவுகள் சிலருக்கு ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பாக்கிகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மீனராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள். அனுசரித்து செல்லுங்கள். ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டாளிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும்.
நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இளைய உடன்பிறப்புகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். அதிர்ஷ திசை வடமேற்கு என் 3. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். வாழ்க வளமுடன்.